போல எல்லாருக்கும் வணக்கம். தாலு சிவா பகல் உட்காந்து கேட்டேன், எல்லாரும் இவ்வளோ பேசினாலும் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு, நான் ஒரு நிமிஷத்து மேலே பேச மாட்டேன் பாருங்க அப்படின்னப்பல ஓவராக பேசிட்டு போயிட்டாப்புல. இது ஒன்று வாங்க கூட காப்பாற்றல. இந்த வேலை நான் எனக்கு வயசாகிடுச்சுன்னு வேறு. ஆமாம் வயசாகிடுச்சு, இனிமேல் பொண்ணாக கொடுக்க போகிறாங்க. போல் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், தெரில டபுள் ஆக்ஷனாக இல்லை ஒரே ஆள் ரெண்டு பேரும் வராங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும், என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ பெரிய டைரக்டரு, ஆனால் என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்றாரு, அதுக்கு ஒரு 10 கால் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு, சார் நான் ஷூட்டிங்கில் ஷெடியூல் கேட்டு சொல்கிறேன் சார், திரும்பியும் கால் பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. இந்த அளவுக்கு தெரில, அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு சொல்ல தெரில. பட் அந்த அவர் சினிமாவை நேசிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னையும் மதித்து இங்கே கூப்பிட்றதுக்கு முதல்ல நன்றி சார். சார் கூட நடிக்கும்போது அவருக்குள்ளே இருக்க இயக்குனர் வெளியே வரவே இல்லை, ஆனால் அவர் இயக்குனருங்கிற ஒரு கர்வம் மட்டும் அவர்கிட்ட எப்பயுமே தெரிஞ்சது, அந்த பிஹேவியர்லேயே தெரிஞ்சது. சீனோட கண்டினியூட்டிலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார். பட் ஆனால் எந்த சூழ்நிலையும் சீனில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார். அவரோட அவ்வளோ மரியாதை இன்னொரு இயக்குனருக்கும் சரி. ஸோ அவரோட சேர்ந்து அவருலாம் அவரோட டெலிவரி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கேன், அது ரொம்ப பிடிச்சது. நான் முக்கியமாக தங்க மகன் பார்த்து நான் சார்கிட்ட சொன்னேன், அந்த அவர் அந்த மெமரி மறந்து போகிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது சார், சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது அது அந்த பணத்தை வச்சுட்டு அதை காணும் தேடாடம் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. செம்ம ஆக்டர் தெரிஞ்சு, எந்த அளவுக்கு அவர் டைரக்டரோ அதை விட செம்ம ஆக்டரு. அது எஸ் அ ஃபேனாக நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் இன்னும் நிறைய படமும் நடிக்கணும் சார், அதுக்கு என்னோட வேண்டுகோள். அப்புறம் சுதீப் சார், நான் சுதீப் சார் வந்து அண்ணன் தான் கூப்பிடுறேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கெட்டுக்குதலில் பார்த்தேன், பார்த்தோன்னே ரெண்டு பேரும் உடனே சடனாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன்னு தெரியல, ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னார். அவர் சுற்றி இருக்கிற அவரை தெரிஞ்ச இல்லை தெரியாத யாரை கேட்டாலுமே சரி, அவர் நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் நல்ல மனுஷன் சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணாமல் சொல்கிறாங்க. சிறிய ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய மனுஷன் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது, நானும் சேர்த்து வெல்கம் சார். அண்டு இமான் சாரோட இப்போ ரெக்க படம் பண்ணுறேன், ஏற்கனவே ஒரு கூட மேலே கூட வச்சு, அதாவது ரொம்ப நாள் முன்னாடி ஏற்கனவே ஆடி நான் சொன்னதான் திரும்பி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வந்தோன்னு ஒரு படம் அடிக்கும்போது நார்கள் பக்கத்தில் ஏ இதா இவருப்பா இந்தப்பா இது அவர் அந்த படத்தில் வச்சுக்கிறப்பா அவர் தான்ப்பா அவர் இன்னொருத்தன் தெரில அவனுக்கு யார் தெரில அப்படின்னா கடைசியில் சொன்னாங்க, இந்த கூட மேலே கூட வச்சு பாட்டில் அந்த ஐஸ்வர்யா பொண்ணு கூட வச்சிருப்பா அவர் தான்ப்பா அவர் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருந்துச்சு. ஸோ அது கொடுத்த அவருக்கு நன்றி. ஸோ அவள் தான் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வணக்கம்.